வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி இன்னிங் நம்ம எந்த படத்தை பத்தி பாக்க போறோம் சொல்லி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷத்துல ஸ்பானிஷ் மொழியில ரிலீஸ் ஆன லாக்ரா அப்படிங்கிற ஒரு போறோம் படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அதே சமயத்துல நம்ம ஹீரோமே ஒரு டிவி ஷோல ஆங்கரா இருக்காரு இப்படி இருக்கிற நம்ம ஹீரோ ஹீரோயினும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எல்லா விஷயமும் நடந்தாலுமே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்காம போகுதுங்க ஆனாலுமே பல வருஷம் கழிச்சு இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிறதால நம்ம ஹீரோமே ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிறாரு இப்படி நாட்களும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோயினுமே செக்அப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற சொல்ல இதெல்லாம் கேக்குற ஹீரோமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பாக்கத்துக்காக கார்ல போயிட்டு இருக்காங்க இப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோமே காருக்கு கொஞ்சம் பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு பெட்ரோல் முகளை ஸ்டாப் பண்றாப்ல அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோனுமே கொஞ்சம் நேரம் காத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி காரோட்டி எங்க கொஞ்சம் தூரமா நடந்து போவாங்க அப்படி இவங்க நடந்து போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு நாய இருக்கும் அதை பாக்கறது இவங்க ஜு அப்படின்னு சொல்லிட்டு நாயை வந்து கொஞ்ச நாள் சொல்லிட்டு அந்த நாய்கிட்டையும் போவாங்க ஆனா அந்த நேரத்தில் அந்த நாய் என்ன மைண்ட் செட்ல இருந்துச்சு தெரியல டக்கு நடந்து இவங்களை வந்து கடிக்கிறதுக்காக ஓவோன்னு சொல்லிட்டு கொலைச்சுனே வந்துட்டு இருக்கு இதனால பயந்து போன இவங்களுமே என்னடா இது இப்படி பந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் கீர் போட அந்த டைமா பார்த்து இவங்களுக்கு பிரசவ வழி உடனே வந்துருது இதனால நம்ம ஹீரோவுமே வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின உடனே அந்த கார்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இப்ப அப்பே கட்டணக்கா ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோ அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயந்து போயிட்டு அலையரிச்சுன்னு வந்தாங்க இல்லைங்களா அந்த ஒரு பயத்துல அந்த நடந்த வந்து கர்ப்ப

பெசாம ஒன்று பண்ணுங்க உங்க மனைவியை முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக பாருங்க லைக் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி கொடுங்க அவங்க என்ன சொன்னாலுமே அதை நீங்க செஞ்சு கொடுங்க அப்பதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் அவங்கள மனசு வச்சு குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படி இல்லாம நீங்க இப்படியே அவங்களை விட்டுட்டீங்க அப்படினாக்கா இந்த ஒரு மனக்கவலையில அவங்கள அவங்களே வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம் ஸோ அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டருமே சொல்லுவாரு இதெல்லாம் கேட்குற நம்ம ஹீரோமே சரி ஓகே நம்ம ஒய்ஃபை வந்து நம்ம ஹாப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனா பண்றானா இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க வெளில போனாங்களோ அந்த ஒரு போறதுக்கு இப்ப நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போறாப்புல எங்கடா போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா மெரினா பீச்சுக்கு தாங்க போறான் அங்க போயிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்ச நேரம் ஹாப்பியா இருக்காங்க ஆனா அங்க கூட ஒரு நாய் நாடானா திடீர்னு அந்தத்துக்கு வந்துட்டு தண்ணியில உட்காந்து விளாண்டுக்குதுங்க சோ இந்த நாயை பார்க்கற நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இவங்களோட குழந்தை பறி போனதுக்கு இந்த மாதிரி இருக்க ஒரு நாய் தான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க சோ இதனாலே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயந்து போயிட்டு தான் நாயை பாத்துட்டு இருக்காங்க ஆனா அந்த நாய் நடானா இவங்களுக்கு அப்படியே நேர்மாறா ரொம்ப பாசமா பணிவா ரொம்ப அன்போடு இவங்க பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கு சோ இதெல்லாம் பார்க்கற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க நடா இது இந்த நாய் எவ்வளவு பணிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதனால இவங்களுமே கொஞ்சம் பயந்தபடியே அந்த நாயை வந்து தொடராங்க தடவி குடுக்குறாங்க அதுக்கேத்த மாதிரி அந்த நாயுமே இவங்க கிட்ட ஜாலியா பழக ஆரம்பிக்குது சோ இதனாலே நம்ம ஹீரோயினுக்கு இப்ப இந்த நாய் இந்த பயம் சுத்தமா போய் இந்த நாய் ரொம்ப பிடிச்சு போயிட்டு இந்த நாய் கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க சோ இப்படியே கொஞ்ச நாள் இவங்க விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகேமா டைம் ஆயிடுச்சு நீ நானே கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றானா இவங்க எத்தனை அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டுக்கிட்டு அவருமே வீட்டுக்கு போலான்ற மாதிரி டிரைவ் பண்ணி வந்துட்டு இருப்பாரு ஆனா இவரு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிற அதே சமயத்துல அந்த நாய் நாடானா அந்த பக்கத்துல இருந்து இவங்க கார ஃபாலோ பண்ணிக்கிட்டு லொல் லொல் சொல்லி குள்ளச்சிட்ட இவங்க பின்னாடி ஓடி வந்துட்டிருக்கு இதெல்லாம் பார்க்கற நம்ம ஹீரோனுக்கு மனசே கேக்கலங்க சோ இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்க எங்க கொஞ்சம் வண்டி வந்து பாத்துங்க எங்க எங்க கொஞ்சம் எங்க கொஞ்சம் வண்டி வந்து எங்க கொஞ்சம் வண்டி வந்து நிப்பாட்டுங்க அந்த நாய் பின்னாடியே வந்துங்க பாவங்க அது அப்படின்ற சொல்லி இப்போ ஹஸ்பண்ட்ட்ட சொல்லி வண்டியை நிப்பாட்றாங்க நாய் என்ன பார்த்தா ரொம்ப இருக்கு நீங்க இந்த நாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இதெல்லாம் சுத்தமா அதெல்லாம் எதுக்கு நீ இந்த வர இது யாரு இல்லையோ தெரியும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நீ வா நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு ஆனாலுமே நம்ம ஆனாலுமே நம்ம ஹீரோயின் ஆடானா இல்ல இல்ல இந்த நாய் வந்தா தான் நான் வருவேன் எனக்கு இந்த நாய் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க பிளீஸ் எனக்காக ஒரு ஓரமாக இந்த நாய் வந்துட்டு போட்டோம் நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரினு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வர வழி இல்லாம மனைவியோட ஆசைக்காக அந்த நாயை வந்து வளர்க்கலாம் அதாவது கூட்டிட்டு போய் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சரி ஓகேமா வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி இவருமே அந்த நாய் இவரு இவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் இப்போ இவங்களோட வீட்டுக்கும் கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுமே இந்த நாய்கிட்ட ஜாலியா பழகுறாங்க விளாடுறாங்க அது கூட வந்து டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் வந்து இப்போ இவங்க இல்லாம அவங்க இல்ல அவங்க இல்லாம இவங்க இல்ல அப்படின்ற மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அதுக்கு ஏத்த மாதிரி தாங்க அந்த நாயை இவங்க எது சொன்னாலுமே செய்யுது இவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குது இதனால நம்ம ஹீரோயின் வந்து அந்த நாயை ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க குளிப்பாட்டி விடுறாங்க சாப்பாடு ஊட்டி விடுறாங்க தூங்க வைக்கிறாங்க தாளாட்டு பாடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்க பாத்துட்டு இருக்காங்க அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு அந்த நாய்க்கு வந்து பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ரூனோ அப்படின்னு சொல்ற ஒரு பேரை வந்து வைக்கிறாங்க இந்த பேர் எப்படி வந்து பசங்க பிறந்தாங்க அப்படின்னாக்கா பையனுக்கு வந்து புரூனோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்திருக்காங்க ஆனா இப்போ இவங்களுக்கு குழந்தை இல்ல இல்லைங்களா அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நாய்க்கு வந்து ப்ரூனோ அப்படின்ற மாதிரி பேர் இருக்காங்க ஆனா இந்த விஷயம் கேள்விப்படுற நம்ம ஹீரோமி சம்ம காண்டா வரா ஏமா அவங்க அறிவில்லையாமா நமக்கு பசங்க பிறந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ப்ரூனோ சொல்லிட்டு பேர் இருக்கணும் சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டோம் ஆனா நீ நான் போய் போய் ஒரு அஞ்சு ஜீவனுக்கு போயிட்டு நேரத்து இந்த பேர்லாம் இதெல்லாம் என்னமா இது அப்படின்ற மாதிரி கேப்பாரு எங்க நீங்க எதுவும் தப்பாத்துக்காதீங்க நமக்கு தான் பசங்க இல்ல இப்போ இவன் தான் நமக்கு பையன் மாதிரி சரிங்களா எவ்வளவு பாசமா எவ்வளவு கேரிங்கா இருக்கான் பாருங்களேன் நமக்கு நன்றி விசுவாசமா இருப்பான் இவன் இவனுக்கு ப்ரூனோன்னு பேர் வச்சு தப்பே கிடையாது சரிங்களா எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சேன் இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ இப்பயுமே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின்க்கு மனசுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உனக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவருக்கு பிடிக்கலனாலுமே வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் சகஜமா பழக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட இதெல்லாம் கவனிக்கிற நம்ம ஹீரோமே சரி ஓகே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ கொஞ்சம் சரியாயிட்டா போல இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒண்ணு மணி நேரம் வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இவன் என்ன பண்ணியிருக்கானா ஒரு நாள் திடீர்னு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான் வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின சோஃபாவில் உட்கார வச்சு கொஞ்சம் ஒன்று ஒன்றுமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்ட பார்க்குறான் கொஞ்சம் ஒன்று ஒன்றுமாகவும் இருக்க ட்ரை பண்ணுறான் ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த நாய் அதாவது அந்த ப்ரூனோக்கு நாடா சம்ம காண்டாவது இதனால அது நான் பண்ணுனா டெய் ஹீரோனை தொடங்குறா அப்படின்ற மாதிரி லொல் லொல் குறைச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு போயிடுது பிகாஸ் அதுக்கு அந்த அளவுக்கு பொசிசிவ் ஆகுது போலங்க ஸோ இதெல்லாம் கவனிக்கிற நம்ம ஹீரோ சம்ம காண்டாவான் போய் போய் ஒன்று போய் வீட்டில் சேர்த்த மாத்தியா என்ன செருப்பால் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நாய்கிட்டே சண்டைக்கு போகிற மாதிரி ஆயிடுறான் ஆனால் இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று மட்டும் புரியுது எங்க தப்பாத்துக்காதீங்க நீங்கள் நானும் ஒன்று ஒன்றுமா இருக்கிற விஷயம் வந்து அந்த நாய்க்கு வந்து பிடிக்கல போல அதாவது நம்மளோட ப்ரூனோக்கு வந்து பிடிக்கல போல சோ நீங்க தப்பாத்துக்கலாம் அப்படின்னாக்கா இனிமே நீங்க ஒண்ணு பண்ணமா இருக்க தேவை பிகாஸ் ப்ரூனோக்கு எது பிடிக்கலையோ அது இனிமே நானுமே வந்து பண்ண மாட்டேன் இவ்வளவு ஏன் ட்ரை கூட பண்ண மாட்டேன் நான் சோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை ஒதுக்கி வச்சிடறாங்க சரி ஓகே அன்னைக்கு ஒரு நாள் தான் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த நாள் முதல் கடைசி நாள் வரை அதாவது ஒரு ஒரு நாளைக்குமே இவங்க நாடனா நம்ம ஹீரோவை தோட கூட விட மாட்டாங்க இதனாலே நம்ம ஹீரோ ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக ஆரம்பிச்சிடறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோமே கம்பெனில போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது போது கூட வேலை செய்யற ஒரு பொம்பளை நாடனா அந்தத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமா போட்டு கலாச்சார

கேக்குற அந்த லேடியுமே ஐயா இவ்வளோதான் மேட்டரா இந்த ப்ராப்ளம்க்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் சார் அத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவளுமே ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறா ஸோ இந்த ஐடியாவை கேக்குற நம்ம ஹீரோக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது எப்பா சூப்பரான ஐடியா குத்தமானி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எவனா பண்ணுறானா வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய பாசல் வந்து வாங்கிட்டு போயிடறான் அந்த பாசலில் பார்க்குற நம்ம ஹீரோனுமே என்னங்க இது பெரிய பாசலாக இருக்குது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அட அது ஒன்றும் இல்லம்மா கிறிஸ்மஸ் வரப்போதில்ல அதாம்மா உனக்கான கிஃப்ட் நான் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுமே உடனடியாக அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அதுக்குள்ள ஒரு பொம்பளை இருக்கும் இந்த பொம்பளை

பிளான் பண்ணி இருப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாக்கா எப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாள் இல்ல மனசு மாதிரி நம்ம கூட ஒண்ணு ஒண்ணுமா இருப்பா அதுக்கப்புறம் அவ்வளவு நம்மள மட்டும் தான் நம்மளோட லைஃப்ல இருக்க போறோம் அப்படின்னு தான் வரைஞ்சு நினைச்சதா நம்ம ஹீரோவே அந்த லேடி கொடுத்த ஐடியாவை வந்து இப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருந்திருப்பா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே சரி ஓகே விட்டு பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுமே வேலை கிளம்பி போயிடுவான் இப்ப அப்படியே கட் மறுநாள் காலையில நம்ம ஹீரோனுமே ப்ரூனோ எங்க போச்சு அப்புறம் அந்த புதுமை எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வீடு முழுக்க அங்கே இங்கேயும் தேடி தேடி வருவாங்க ஆனா எங்கேயுமே அந்த ரெண்டு நாயங்களுமே இருக்காது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வெளியில வந்து பார்த்தாக்கா இந்த ரெண்டு நாயங்களும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு கொஞ்சம் ஒண்ணு சந்தோஷமா இருந்து ஹாப்பியா இருக்குதுங்க இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுமே ஆடாச்சு நதிது அப்படின்ற மாதிரி தாண்டாங்க இப்ப அப்டே கட் பணக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோமே ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு பாப்பல அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும் வீட்டுக்கு வெளியில இவர் வாங்கிட்டு வந்தாரு பாத்தீங்களா அந்த வெள்ளக்கலர் நாய் அதாங்க அந்த பொம்பளை நாய் அது நாடன இறந்து போன நிலைமையில கீழே படுத்திருக்கும் அதுக்கு பக்கத்திலேயே ப்ரூனோவுமே பக்கத்துல உட்காந்து ஒப்பர வச்சுட்டு இருக்கோம் அதாவது அழுதுட்டு இருக்கோம் இதை பாக்குற நம்ம ஹீரோமே ஹீரோன் கிட்ட போய் கேக்குறாப்ல நம்ம இது நச்சு நதிது அப்படின்ற மாதிரி இதுக்கு நம்ம ஹீரோயின் நாடானா எனக்கு என்ன தெரியும் நீங்க எங்க இந்த நாய் வாங்கி வந்தீங்களோ இதுக்கு என்னன்னா நோய் யாரு தெரியும் திடீர்னு இறந்துச்சு நானா பொறுப்பு அப்படின்ற மாதிரி மாதிரி கொஞ்சம் சொல்றாங்க ஒருவேளை நம்ம 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 கொண்டு இருப்பாங்களோ ஆனா இந்த 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 இடத்துல வந்து ரிவீல் பண்ணலீங்க மேபி காட்சியில காட்டலாம் போல இதுக்கப்புறம் நாய் ஹீரோயின் ஹீரோயின் கிட்ட சகஜமா பேசுது பழகுது விளையாடிட்டு அதாவது ஃபர்ஸ்ட் அதே இருக்குது நாயை ஒரு நாயா கூட கன்சிடர் பண்ணாம கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மனுஷன் பேசுறாங்க பழகுறாங்க இவங்களோட கல்யாண ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு போட்டோல இருந்து கல்யாண ஆல்பம் வரைக்கும் இருக்கிற எல்லா அந்த நாய்கிட்ட காமிச்சு இவங்க இவங்க வந்து மாமா

அப்புறமா டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காலை நீட்டபடி உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த ஒரு டைமில் அந்த நாயுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க காலை போட்டு நக்கு நக்கு நக்கிட்டு இருக்கு இதனால் இவங்களுமே ஸ்டார்டிங்ல ஆடனா ஏய் விட்டு என்ன பண்ணுற நீ கூசுது ஏ அப்படிலாம் பண்ணது இப்படிலாம் பண்ணாத அப்படி அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நாய் நாடனா விடாம இவங்க காலை போட்டு நக்கிறதால இப்போ இவங்களோட இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது அதாவது ஒரு பையன் எப்படி ஒரு பொண்ணு வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு மாற்றுவானோ அதே மாதிரி இப்போ நாடான இந்த நாயுமே நம்ம ஹீரோயினை அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு தலை பார்க்குதுங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினாலும் தாக்கப்படிக்க முடியலைங்க இதனால இவங்களுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது இப்போ அபேகர் பணக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோமே

முழுக்க இந்த நாய் வந்து புரண்டி வச்சதால அதோட கால் தடம் வந்து புல்லாவே பதிஞ்சிருக்குங்க சோ இது மூலமாவே நம்ம ஹீரோ தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறான் ஓகே நம்ம பொண்டாட்டி இந்த நாய் கூட நாடனா சம்பவம் பண்ணியிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறோம் அதே சமயத்துல அந்த நாயுமே கணவனை பார்த்த கள்ளக்காதலன் எப்படி அலரிச்சுக்கிட்டு இருந்து உட்காருவானோ அதே மாதிரி அந்த நாயுமே பயந்து போயிட்டு இப்ப நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு அலரிச்சு எழுந்து உட்காந்துக்குது சோ இதனால நம்ம ஹீரோமே ஆல்ரெடி மனசுடைஞ்சு போறதால நம்ம ஹீரோனை டிஸ்டர்ப் பண்ணாம எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சைலண்டா அங்கிருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோமே வேற வழி இல்லாம தலையெழுத்துன்னு சொல்லிட்டு

அந்த டவலை பிடிங்கி எப்படியோ டவலை கட்டிக்கிட்டு வெளில வந்து நிக்கிறாங்க ஆனா அப்பயுமே அந்த நாய் சும்மா இல்லாம மறுபடியும் அவ கட்டி கட்டிருக்கிற அந்த டவலை போட்டு இழுக்க ஆரம்பிக்குது பிகாஸ் நம்ம ஹீரோனை அது மறுபடியும் பிறந்த மணியா சொல்லிட்டு ட்ரை பண்ணு போல அதுக்கு ஏத்த மாதிரி அதுவுமே நம்ம ஹீரோனை இப்ப பிறந்த மணியா ரொம்ப குஷி ஆயிடுதுங்க இதை பாக்குற நம்ம ஹீரோனுமே அது சரி நீ வர குஷி ஆயிட்டியா இதுக்கு மேல வேலை கேட்காது உனக்கு சாப்பாடு போட்டாதான் நீ அடங்க போல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா பிறந்த மணியா போயிட்டு பெட் மேல படுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நாய் நாடனா உடனே நம்ம ஹீரோன் மேல பாய ஆரம்பிச்சது ரெண்டு அந்த ஒரு டைமிலுமே ஒண்ணும் ஒண்ணா இருந்து சந்தோஷமா இருக்காங்க இப்படியே நாட்கள் போக போக டெய்லியுமே நம்ம ஹீரோயின் இந்த நாய் கூட தான் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இவங்க இவங்களோட வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் ஒன்னு மண்ணமா வந்துருப்பேன் ஹாப்பியா இருக்காங்க ஆனா இதெல்லாம் பார்க்கற நம்ம ஹீரோக்கு சமகாண்டாவது வேண்டாவது நடா இவன் நம்மளும் கிட்ட சக்கம் மாற்றா அந்த நாய் நடனே நேப்ப பார்த்தாலும் தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்கா இது பார்த்தா சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிக்கடி சமவோரம் பண்ணிட்டு இருக்காங்க ச்சி நடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் மேலே சம கோவத்தில் இருக்கா நம்ம ஹீரோ ஸோ இதனால கடுப்பான நம்ம ஹீரோமே இதுக்கு மேலும் பொறுமையாக இருந்தாக்கா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாங்கி சாப்புக்கு போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு அதே போதையிலே வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா ஆஸ் விஷுவல் நம்ம ஹீரோயின் நடனா ஹாலில் இருக்கிற சோஃபால நம்ம ஹீரோயினுமே அந்த நாயை மேல உட்கார வச்சுக்கிட்டு தலையை குத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ இதை பாட்டு கடை ஸோ இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோ இன்னுமே காண்டாகி அந்த நாயை தூர வீசிட்டு நம்ம ஹீரோனை தார 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 இழுத்துட்டு போயிட்டு பெட்ரூம்ல படுக்க வச்சு பயங்கரமான சம்பவத்தை செஞ்சு தன்னோட பொண்டாட்டியும் கூட பார்க்காம இப்ப நடனா இவனே இவன் பொண்டாட்டியை வந்து கற்பழிக்க ஆரம்பிச்சிடறான் ஆனால் வழி தாங்க முடியாம நம்ம ஹீரோயினுமே பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க என்ன விட்டு என்ன விட்டு எனக்கு இது வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கத்துவாங்க ஆனாலுமே ஆல்ரெடி கடுப்பில் இருக்கிற நம்ம ஹீரோ ஏண்டி என் கூட செய்ய சொன்னாக்கா நீ நடனா நாய் கூட செய்வேன்

ஹீரோயின் எவ்வளவு கத்தனாலுமே அவங்களையுமே கண்டுக்க மாட்டான் பாய்பல அவனோட குறிக்கோள் மும்மரமா இருக்கான பாத்துக்கோங்களேன் இப்படி நம்ம ஹீரோயின் கூட நம்ம ஹீரோ கொஞ்சம் அப்படி அப்படின்னு இருக்க எப்படியோ நம்ம ஹீரோட ஆசையுமே இப்ப முழுமையா நிறைவேடிதுங்க ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நாடானா எதோ மூலம் மனுஷன் நாடானா இவங்க கிட்ட அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ண மாதிரி இவங்க நாடானா என் கற்பு போச்சே என் மானம் போச்சே என் கற்ப சூறையாடிதானே அப்படின்ற மாதிரி ஒப்பர வச்சுட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வெளில அந்த நாய் நாடானா ஐயோ என் மைமாவையும் இப்படி பண்ணிட்டானே நாசம் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நாடானா அந்த நாயுமே ஒப்பர வச்சுட்டு இருக்கு இப்ப அப்படியே கற்பனக்க மறுநாள் காலையில நம்ம ஹீரோமே அவருக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச் ஃபாதர் போய் மீட் பண்றாரு மீட் பண்ணது மட்டும் இல்லாம நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்லி இதுக்கு என்ன சொல்யூஷன் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நடந்த எல்லாத்தையும் கேட்ட அந்த சர்ச் ஃபாதருமே அட என்னப்பா நீ எல்லாம் முடிஞ்சது அப்புறம் வந்து சொல்றியே சரி ஓகே நம்ம ஏதாவது பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இனிமே அந்த நாயை உங்க வீட்ல இருந்தாக்கா தாவலாம் இனிமே பிரச்சனை வரும் சோ பேசாம நீங்க ஒன்னு பண்ணுங்க எனக்கு செஞ்ச ஒரு லேடி வந்துட்டு இந்த மாதிரி அனாதையா இருக்கிற நாயங்களை கூப்பிட்டு அதுங்களை வளர்த்து அதங்களை பராமரிக்கிறாங்க சோ உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா நீங்க வேணா அந்த நாய் அங்க விட்டுருங்களேன் அதுக்கப்புறம் உங்க லைஃபும் வந்துட்டு சந்தோஷமா போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம நானே உன் ஒய்ஃப் கிட்ட பேசுறேன்பா அமைதி கேட்கிறேன் நீ பயப்படாத அப்படின்றப்ப சொல்லி நம்ம ஹீரோவா அங்க வந்து அனுப்புவாரு இப்ப அப்டே கட் பண்ணக்கா மரல் காலையில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த நாயை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஒரு லேடியை பாக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோமே ஒரு பக்கம் டாச்சர் பண்ணிட்டு இருக்கான் இந்த நாய் இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த சர்ச்சு ஃபாதரமே இப்போ கொஞ்சம் எடுத்து சொன்னதால இப்ப இவங்களுமே வேற வழி இல்லாம தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அந்த நாயை போய் விட்டுலாம் அப்படின்ற மாதிரி மனசு மாதிரி தான் இப்ப நம்ம ஹீரோ கூட டிராவல் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க இப்ப அப்டே கட் பண்ணக்க இந்த பக்கம் அந்த சர்ச்சு ஃபாதர் சொன்ன அந்த லேடியோட வீட்டுக்கும் போயிட்டு அதாவது அந்த நாய்கள் காப்பகம் இருக்கிற அந்த இடத்துக்கு இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நாயை விட்டுட்டு இவங்களுமே கலந்தா சொல்லி ட்ரை பண்ணும்போது போது இதை கவனிக்கிற அந்த நாயமே நம்ம ஹீரோயினை போவாத போவாத அப்படின்ற மாதிரி லொல் லொல்லும் கொலிச்சுட்டு இருக்கு நம்ம ஹீரோயினும் மனசு கேட்காம ஒரு வழி இல்லாம கார்ல ஏறி உக்காறாங்க ஆனா அப்பயுமே அவங்களுக்கு வந்து அந்த நாயை பாக்கணும் அந்த நாயை கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி என்ன இருக்குங்க இதால இவங்களுமே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த நாயுமே இவங்க கூட வரணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு முயற்சி பண்ணும் ஆனாலுமே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்து உடனே கிளம்பிடுவாப்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறாங்க இப்ப இந்த நாய் நாய் இல்லாம நம்ம ஹீரோனுமே ஹீரோ கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்றதால இப்ப நம்ம ஹீரோனுமே நாட்கள் போக போக அந்த நாய் கூட இருந்த அந்த டேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறந்து இப்ப நம்ம ஹீரோ கூடவே வந்து ஹாப்பியா இருக்க ஆரம்பிச்சிடறாங்க சோ இதனாலே நம்ம ஹீரோமே கொஞ்சம் ஹாப்பியாக ஆரம்பிக்கிறான் அப்புறம் என்ன இப்ப இவதான் வந்து நமக்கு ஏத்த மாதிரி மாறிட்டல சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வழக்கம் போல இவங்க கூட கொஞ்சம் ஒண்ணு ஒண்ணுமா இருந்து ஹாப்பியாவும் இருக்கான் இப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோவோட கம்பெனில நம்ம ஹீரோ கூப்பிட்டு அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால நம்ம ஹீரோமே ஹீரோயினை கூப்பிட்டு அந்த போறான் என்னடா மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இத்தனை நாள் நம்ம ஹீரோ ஆளுங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து டிவியில ஆங்கரா இருந்தா இல்லைங்களா அப்படி இருக்கும் போது ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்களை ஸ்பிரெட் பண்ணிட்டு இருந்தான் அவங்களோட பேர் வந்து கெடுத்துட்டு இருந்தான் ஆனா இப்ப நாடானா அந்த பாட்டி மாறினதால இப்போ நம்ம ஹீரோமே ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி மாறிட்டு இருக்கான் பிகாஸ் இவனுக்கு அதாலும் ஆதாயம் இருக்குங்க காசு நிறைய கிடைக்குது அதனால தான் அவர் வழி இல்லாம இவனுமே கொஞ்சம் சுயநலமா மாறிட்டு இருக்கான் ஆனா இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுக்கு சமகாண்டாவது டே காசு குத்தா நீ நானா பண்ணுவியாடா உடனே கச்சி மாறிடுவாடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க சோ இதனால இவன் என்ன பண்றானா சரி ஓகேங்க டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ற சொல்றாங்க பிகாஸ் நம்ம ஹீரோனுக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கலங்க அதனால தான் இதனால நம்ம ஹீரோவை சரி ஓகேவா நீ கிளம்பு நான் நாளைக்கு கால தான் வர முடியும் நிறைய பேர் மீட் பண்ண வேண்டியது இருக்கு பார்ட்டிஸ் கொஞ்சம் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு சரி ஓகே நீ சேஃபா போ அப்படின்ற மாதிரி இப்ப இவனுமே நம்ம ஹீரோயின அமைச்சு வச்சிருக்கான் இப்போ அப்டே கற்பழக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோனுமே அவங்க வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு ஃபோன் கால் வருங்க இவங்களுமே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பார்த்தாக்கா ஒரு டாக்டர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும் இந்த மாதிரி நேற்று நீங்க வந்து செக்அப் வந்து போனீங்களேமா ஞாபகம் இருக்கா அந்த டாக்டர் தான் நான் பேசுறேன் கங்கராச்சுலேஷன் நீங்க பிரெக்னென்டா இருக்கீங்க அப்படின்றவா சொல்லுவாங்க ஆனா இதெல்லாம் கேக்குற நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வரி போடுது ஒரு இருக்குமோ அப்படின்ற மாதிரி பிகாஸ் இவங்களும் புரூனோவும் அதாவது இவங்களும் அந்த நாயுமே கொஞ்சம் ஒண்ணு ஒண்ணுமா இருந்தாங்க இல்லைங்களா அன்பா ஆதரவா அந்யூனியமா இருந்தாங்க இல்லைங்களா ஒருவேளை அந்த நாய் இதுக்கு வந்து காரணமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம ஹீரோயின் ஆடனா இப்படி குதிரக்கமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இது மட்டும் இல்லாம இவங்க புருஷனை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் இப்ப இவர் நாடானா இத்தனை நாளா ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து நின்று பேசிட்டு இருந்தாரு கலாய்ச்சிட்டு இருந்தாரு ஆனா இப்ப நாடானா இவர் இவரோட சுயநலத்துக்காக ஆளுங்கட்சி கூட கை கோத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஒருவேளை இதே மாதிரி லைஃப்ல நம்மளையுமே வந்து கழட்டி விட்டுருவாரோ நம்மளையுமே யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாரோ அப்படின்ற

காட்டுறாங்க இப்ப அப்டே கட் பண்ணாக்கா கொஞ்ச நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோனமே நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சோ இப்ப நீங்க சொல்லுங்க மக்களே இப்ப இவங்களுக்கு பிறக்க போறது ஒரு நாய்க்குட்டியா இருக்குமா இல்லனா ஒரு மனுஷக்குட்டியா இருக்குமா அதாவது மனுஷனோட குழந்தையா இருக்குமா அப்படின்ற விஷயத்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க இந்த நாய்க்குட்டி இப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டி இதோட இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க